ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவ் பாஜி கிரேவி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், பட்டாணியை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, அதனால் இந்த பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம், 6 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து காய்கறி எல்லாம் வேக வைக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் போட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 4-5 நிமிஷம் வச்சுக்கோங்க. காய்கறி வந்து நல்லா வேகணும். வெந்த காய்கறியை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பட்டர் தாங்க மெயின், அதனால் நீங்கள் பட்டர் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து காய்கறியை வந்து நல்லா மசிச்சு விடுறேன். நான் இந்த வேக வச்ச காய்கறியை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டே அதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா இப்போ வதக்கி விடுறேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். காய்கறி வெந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியை நான் அப்பப்போ கலந்து இந்த கிரேவியை நல்லா வேக வைக்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி, 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுங்க. அதை போட்டு அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. இது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் வந்து இப்போ ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காய்கறியை வேக வச்சுருக்கோம் இல்லையா மசிச்சு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிரேவியை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் கடைசியாக வந்து இந்த பாவ் பாஜி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இப்போ கிளறி விடுறேன். இப்போ இது நல்லா பதத்துக்கு வந்து, இன்னும் நீங்கள் மசியாக வேணும்னா நல்லா வந்து அது மேஷ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மேலே பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷிங் வந்து கொரியண்டர் லீஃப் கட் பண்ணி போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போடுறதால இது நல்ல டேஸ்ட் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து இந்த பாவ் பாஜி கிரேவி வந்து நல்லா 1-2 மினிட்ஸ் கொதிச்சிட்டோடனே இதை நிறுத்த போகிறேன் நான். அவ்வளோதான், இப்போ பாவ் பாஜி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாவு வந்து நான் பன் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு இந்த பாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாவ் பன்லேயும் பண்ணலாம். இப்போ வீட்டில் பாவ் பன் இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாவ் பண்ணும் யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்தது ப்ரெட்டும் வச்சுருக்கேன். ப்ரெட் ஸ்லைஸையும் வந்து கட் பண்ணி அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெட்டையும் நீங்கள் ரெண்டு பக்கமும் பட்டர் போட்டு தடவி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாவ் பாஜி வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதுதான் பாவ் பாஜி மசாலா. ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்பிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.